பிளே ஆஷ் செங்கல் தயாரிக்க நிறுவனங்களுக்கு தூத்துக்குடி அனல் மின் நிலையம் இலவசமாக வழங்கி வந்த சாம்பல் விநியோகத்தை நிறுத்தியதால் இதன் உற்பத்தியாளர்கள் தூத்துக்குடி அனல் மின் நிலைய தலைமை பொறியாளரிடம் மனு அளித்தனர். தூத்துக்குடி அனல் மின் நிலையங்களில் நிலக்கரியை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் போது சாம்பல் கழிவுகள் மிச்சமாகும். இந்த சாம்பல் கழிவுகளோ அப்படியே கடலில் கொட்டுவதால் கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன. மேலும் சுற்றுச்சூழலும் பாதிப்பு ஏற்படும் என்பதால் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தினசரி மின்சார உற்பத்தி செய்யும் போது வெளியாகும் சாம்பலில் 20 விழுக்காடு அளவு சாம்பல்களை உலர் சாம்பல் செங்கல் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு இலவசமாக வழங்க 1999 அரசாணை பிறப்பித்தது. இதன்படி சிறு குறு தொழில் முனைவோர்கள் அனல் மின் நிலையத்திலிருந்து சாம்பல் கழிவுகளை பெற்று உலர் சாம்பல்கள் செங்கல் தயாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்திலிருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் உலர் சாம்பல் செங்கல் தயாரிக்கும் சிறு குறு நிறுவனங்களுக்கு மாதம் 1க்கு 20,000 டன் சாம்பல்கள் அனுப்பப்பட்டு வந்து கடந்த 20 தினங்களாக சாம்பல்கள் அனுப்பப்படுவது நிறுத்தப்பட்டன. இதனால் இந்த தொழிற்சாலைகள் தங்களது உற்பத்தியை நிறுத்திவிட்டன. உலர் சாம்பல் செங்கல் தயாரிக்கும் தொழிலை சேர்ந்த சுமார் 100,000 தொழிலாளர்கள் வேலையும் இழந்துள்ளனர். இந்த நிலையில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த உலர் சாம்பல் செங்கல் தயாரிக்கும் நிறுவன உரிமையாளர்கள் இன்று தூத்துக்குடி அனல் மின் நிலைய தலைமை பொறியாளர் கிருஷ்ணகுமாரை நேரில் சந்தித்து தங்களுக்கு உலர் சாம்பல் வழங்க வேண்டும் என கோரிக்கை மனுவை அளித்தனர். அனல் மின் நிலைய கழிவு சாம்பலில் தங்களுக்கு மத்திய அரசு உத்தரவுப்படி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். அனல் மின் நிலையங்களில் தினமும் உற்பத்தியாக உலர் சாம்பலில் 20% உலர் சாம்பல் செங்கல் உற்பத்தியாளர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என்றும் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன் அடிப்படையில் இதுநாள் வரை வழங்கப்பட்டிருந்த சாம்பல் உலர் சாம்பல் இப்போது உற்பத்தியாளருக்கு வழங்கப்படாமல் நிறுத்தப்பட்டுள்ளது. அனல் மின் நிலையங்களில் 1 மெகாவாட் உற்பத்தி பண்ணால் 1 டன் உலர் சாம்பல் உற்பத்தியாகின்றது. அதில் உற்பத்தியாகும் உலர் சாம்பலில் 20% உலர் சாம்பல் செங்கலுக்கு இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என்று கேட்கிறோம். அந்த அடிப்படையில் இதனால் வழங்கப்பட்ட இந்த உலர் சாம்பல் தற்போது நிறுத்தியுள்ளார்கள். இந்த வேலை நிறுத்தம் வந்து கடந்த 14 நாட்களாக நடந்துவிட்டுருக்கு. உலர் சாம்பல் ஒதுக்கீடு நிறுத்தப்பட்டு 14 நாட்கள் ஆச்சு. இதனால் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ 100,000 தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை இழந்து தொழில் உற்பத்தியை பாதித்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இது உடனே சரி பண்ணுறதுக்குள்ள வேலைகளை அரசு முதலில் ஏற்க வேண்டும் என்று. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.